இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபிக் டோக்கன். நாம் எப்படி வாங்கலாம், இப்போ மார்க்கெட் ரேட் எவ்வளவு, இது வந்து நேற்று தான் வந்து மார்க்கெட்டில் லான்ச் ஆகிருக்கு, ஆனால் பிஃபோர் டேஸ்லேருந்து இந்த பிக் காயின் ட்ரஸ்டட் வேலட்டில் இருக்குது. நாம் ரொம்ப லோவான இன்வெஸ்ட்மெண்ட், மினிமம் $1 போட்டால் கூட நமக்கு கோடிக்கணக்கான காயின்ஸ் வருது. இங்கே பாருங்கள், லாஸ்ட் 1 வீக்கில் நேற்று அதாவது March 8 தான் இது வந்து மார்க்கெட்டில் ப்ரைஸு, அதாவது இத்தனை நாள் வந்து ப்ரைஸு ஷோ ஆகாமல் இருந்தது, நேற்று தான் லான்ச் ஆச்சு. அதுக்குள்ளே இதோடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 30 times 24 hours 25 முறை நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த காயின் வேல்யூ. நான் வந்து $1 போட்டிருந்தேன், அந்த $1 வந்து ஒரே ஒரு 24 hours 10 dollarsாக இன்க்ரீஸ் ஆச்சு. ஜஸ்ட் இந்த டோக்கன் வந்து நான் ஒரு 20 days பிஃபோர் தான் போட்டேன், ஆனால் எனக்கு $10 கிடைச்சிருக்கு. ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறனால நான் மறுபடியும் பை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபிக் டோக்கனை நாம் ட்ரஸ்ட் வரேட்டில் எப்படி பை பண்ணுறதுன்னு போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்கள் ஃபிக் டோக்கன். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து ஃபிக்குன்னு டைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஃபிக் எஃப்இஜி, ஓகே எஃப்இஜின்னு போட்டிங்களா, இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஆக்சுவலாக இது வந்து க்ளோஸில் இருக்கும், அதாவது உங்களுக்கு ட்ரஸ்டட் வேலட்டில் ஷோ ஆகாது, ஆஃபில் இருக்கும். நாம் அதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இந்த மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு ஆஃபில் இருக்கும், நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, BEP20 ஆன் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு இருக்கும் டாப்பில் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், வெப்சைட் நேம் இருக்குது, அதோடைய மார்க்கெட் கேப்பு, மார்க்கெட் வேல்யூம், 24 hours எத்தனை பேர் போயிருக்காங்கலாம் இருக்குது. இப்போ அந்த வெப்சைட் எக்ஸ்ப்ளோர் நம்ம கிளிக் பண்ணலாம். காயின் மார்க்கெட் கேப்பில் போகுது இது. இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ உங்களுக்கு ஷோ ஆகுது, இதோடைய வேல்யூ எவ்வளோன்னு இருக்குது. இப்போது நம்ம ஃபிக் டோக்கன் வாங்கணும், அதுக்கு இந்த லிங்க்ஸில் வெப்சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், வெப்சைட் எக்ஸ்ப்ளோர், அந்த பட்டன் கிளிக் பண்ணோம்னா இந்த ஃபிக் டோக்கனோடைய வெப்சைட் ஷோ ஆகும். அதுக்கு முன்னாடி நாம் வந்து ட்ரஸ்ட் வேலட்டில் வந்து நம்ம BNB பேலன்ஸை ஆட் பண்ணணும், அதாவது ஸ்மார்ட் செயின் பேலன்ஸை. அதுக்கு நம்முடைய ஜியோடஸ் அக்கௌண்ட்டு இல்லை வைஜிரெக்ஸ், ஏதோ ஒன்று நீங்கள் என்ன வேலெட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வேலெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸை நாம் காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஜியோடஸில் BNBல விட்ராவில் போயிட்டு இந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம குவான்டிட்டி என்டர் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் பண்ணால் நம்ம மொபைல் நம்பருக்கு OTP வரும், அதை வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்முடைய மெயிலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை வந்து அப்ரூவ் கொடுத்தோம்னா நம்ம பேலன்ஸ் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரஸ்ட் வேலெட்டில் ஸ்மார்ட் செயின் BNBக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். கொஞ்சம் டைம் பிடிக்கும், ஒரு 5 minutes ஆகும், டைம் பிடிக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு. ஒரு 5 minutes வெயிட் பண்ணலாம், அது வரைக்கும் இந்த மாதிரி லோட் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு பேலன்ஸ் ஆட் ஆகிடும். ஆட் ஆன பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு பேலன்ஸ் ஆட் ஆகிடுச்சு, 0.1 BNB நான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நாம் இந்த ஃபிக் டோக்கன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு பையின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி அந்த மாதிரி ஓப்பன் ஆகும் மார்க்கெட் கேப் ஆப்ஷனு. அந்த வெப்சைட்டை நீங்கள் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிக்டோக்கன் .com டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி தான் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நிறைய ஸ்வாப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, யூனி ஸ்வாப், பேன் ஸ்வாப்பு, 1-inch swap இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தா நம்மளுக்கு பேன் ஸ்வாப்பு தான். யூனி ஸ்வாப்பில் வந்து நமக்கு வந்து எத்திரியமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். நாம் எத்திரியமில் சப்போஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா நமக்கு ட்ரான்சாக்ஷன் ஃபீயே $8-$10 கேட்பாங்க. ஸோ நாம் பேன் ஸ்வாப்பை ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகே, அந்த பேன் ஸ்வாப்பை நாம் ஓகே பண்ணிட்டோம்னா நமக்கு ஓகே பண்ண இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க, இந்த வெப்சைட் லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு போகலாம். இப்போ ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு போவோம். ஓகே, இங்கே DApp ஆப்ஷனில் போயிட்டு அந்த காப்பி பண்ண லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த ஸ்மார்ட் செயின் ஆப்ஷன் டிஃபால்ட்டாக இருக்காது, சம்டைம்ஸ் எத்திரியமில் இருக்கும். அந்த ஸ்மார்ட் செயின் ஆப்ஷனை நீங்கள் ஓகே பண்ணிக்கோங்க, ப்ளஸ் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் கேட்கும், அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துங்க.
இங்கே பாருங்கள் ஸ்லாப்பேஜ் டாலரன்ஸ் வந்து நம்ம 5% கொடுத்துக்கலாம். இதுக்கு 5% ஓகே ஆகுது. ஓகேங்களா, இப்போ நம்ம கிட்டே இருக்கிற பிஎன்பி வச்சு நாம் வாங்கலாம். இப்போ நான் 0.01 பிஎன்பி போடணும், ஃப்ரம்ல 0.01 நான் கொடுக்குறேன். எவ்வளோ நமக்கு ஃபிக்டோக்கன் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 0.01 கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் மொத்தம் 11 டிஜிட்டில் வந்திருக்கு நமக்கு டோக்கன். 11 டிஜிட்ஸில் கொடுத்துருக்காங்க, பில்லியன்ஸில் கொடுத்துருக்காங்க நமக்கு டோக்கனை. இப்போ நாம் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஸ்வாப் பண்ணிக்கலாம். நமக்கு இவ்வளோ டோக்கன் கிடைக்கும், அதாவது 2129565 60 சம்திங் இருக்குது. இப்போ ட்ரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மினிமம் ஸ்டார்டிங் ஒரு $10 போட்டு நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. நான் ஃபஸ்ட்டு $1 போட்டு பண்ணேன், எனக்கு $10 வந்தது. ஸோ நான் அகைன் இதை வாங்கலான்னு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் இப்போ வாங்கியிருக்கேன். இது வந்து 24 hours தான் ஆயிருக்கு இப்போ லான்ச் ஆகி. ஆக்சுவலாக இதோடைய ப்ரைஸ் ஷோவாகி 24 hours தான் ஆயிருக்கு. லான்ச் ஆனது எப்போ ஒரு 3 months பேக் ஆகிருக்கும். ஆனால் ப்ரைஸ் ஷோவாகவும் இருந்தது, இத்தனை நாள் வெறும் காயின்ஸ் மட்டும்தான் இதில் ஷோவாகிட்டு இருந்தது. நேத்திலிருந்து தான் இதில் வந்து ப்ரைஸும் ஷோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 24 hours நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு $10 அந்த மாதிரி போட்டு நீங்கள் வாங்குங்க, உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு 25 times உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆனாலும் $10 வந்து $250 நீங்கள் விட்ரா எடுக்கலாம். நீங்கள் ஹோல்டு பண்ணாலும் பண்ணலாம், நீங்கள் விட்ரா எடுத்தாலும் எடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஸோ இது வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டும் கிடைக்கும், நம்ம ஹோல்டு பண்ணால் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்கும் ஃப்யூச்சரில். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.